शिवाय ॐ नमः शिवाय சிவாய நம என்று சிந்திப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இது ஆன்றோர் வாக்கு. அதனால்தான் சிவமயமே எங்கும் சிவமயமே என்று நாயன்மார்கள் நாதந்தாள் பணிந்து பாடி பரவசப்பட்டு மக்கள் தொண்டு புரிந்து மகிழ்ந்தனர். ஐந்தெழுத்து மந்திரம் நம் ஐயமெல்லாம் தீர்க்கும், நம் வாழ்வை நெறிப்படுத்தும். தாயும் ஆகி அடியார்களின் துயர் துடைத்த தாயுமானவரை பற்றி இன்று நாம் அறிவோம், அகம் மகிழ்வோம். தாயுமாகிய செவ்வந்திநாதர். திருச்சி தாயுமானவர் கோயில் அற்புதங்கள். நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொருபாகும் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. திருச்சி மாநகரம் திருக்கோயில்களின் பெட்டகம். இம்மாநகரின் கம்பீர வரவேற்பு அடையாளமாக உள்ளது திருச்சி மலைக்கோட்டை. திருச்சி மலைக்கோட்டையின் மத்தியில் உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு கீழே அமைந்துள்ளது தாயுமானவர் திருக்கோயில். திருச்சி உறையூரை தலைநகராக கொண்டு முற்கால சோழ மன்னன் ஒருவன் ஆட்சி செய்து வந்தான். அப்போது மலைக்கோட்டையின் கீழே உள்ள நந்தவனத்தில் சாரமா முனிவர் எழுந்தருளியிருந்தார். தினமும் மலைக்கோட்டை சிவனுக்கு நந்தவனத்து செவ்வந்தி மலர்களை கொய்து வழிபட்டு வந்தார். ஒரு நாள் அரசனது படை வீரர்கள் சிலர் முனிவரின் நந்தவனத்தில் மலர்களை திருடி மன்னனுக்கு கொடுத்தார்கள். அந்த மலர்களின் மணம் நிறம் இவற்றால் ஆசை கொண்ட அரசன் தினமும் அம்மலர்களை கொண்டு வரும்படி ஆணையிட்டான். இதனால் நந்தவனத்தில் தினமும் மலர்கள் திருடு போனது. முனிவரின் சிவபூஜையும் நின்று போனது. மன்னனிடம் முறையிட்டும் பலன் இல்லை. இதனால் முனிவர் ஈசனிடம் முறையிட்டார். அடியார் தவிக்க ஆண்டவன் பொறுப்பானா? உறையூர் நோக்கி ஈசன் உக்கிரப் பார்வை செலுத்தினான். அங்கு மண்மழை பொழிந்தது. உறையூர் மண்மூடி போனது என்று தல வரலாறு கூறுகிறது. உறையூர் சோழ அரசனும் அரசியும் அரண்மனையை விட்டு வெளியேற அரசன் அழிந்தான். கருவுற்றிருந்த அரசி புவனமாதேவி ஈசனை வேண்டி அழுது அலைபுரண்டோடிய காவிரியில் விழுந்து உயிரை விட துணிந்தாள். அடியார் ஒருவர் அரசியாரை காப்பாற்ற அரசி ஆண் குழந்தை ஒன்றை ஈன்றெடுத்தாள். அந்த குழந்தையே பார்வோற்றும் கரிகார் சோழன் என்கிறது ஒரு சரித்திர தகவல். செவ்வந்தி மலரால் பூஜிக்கப்பட்டவர் என்பதால் இங்குள்ள ஈசன் செவ்வந்திநாதர் என்ற திருநாமம் கொண்டார். அது சரி, பிறகு ஏன் தாயுமானவர் என்றும் சுவாமி போற்றப்படுகிறார்? அதற்கும் ஒரு கதை இருக்கிறது. தாயுமானவர் தாயுமாகி ஆண்ட செல்வ பெருந்தகை. தனகுத்தன் என்ற வணிகனின் மனைவி ரத்னாவதி. செவ்வந்திநாதர் மீது தீராத பக்தி கொண்டவர்கள் இந்த தம்பதியர். ரத்னாவதி சூளுற்றாள். பிரசவம் பார்க்க தன் தாயை உதவிக்கு அழைத்தாள். மகளை காண விரைந்து வந்த தாய் காவிரி ஆற்றின் பெருவெள்ளத்தால் அக்கரையிலேயே நின்று விடுகிறாள். நேரம் நெருங்கியது. தாய் தன் மகளுக்கு என்னாகுமோ என்று மலைக்கோட்டையை நோக்கி கரம் குவித்து செவ்வந்திநாதா அபயம் அபயம் என்று கதறினாள். அங்கே நிறைசூல் கொண்ட ரத்னாவதியும் துணையின்றி துடித்தாள். செவ்வந்திநாதர் தாயானார். ஆதரவின்றி தவித்த பெண்ணுக்கு தாதியானார். தாயையும் பிள்ளையையும் பூ போல பிரித்தெடுத்தார். காவிரி வள்ளம் வடிந்து பெற்றவள் வரும் வரை ரத்னாவதியை பேணி காத்தார். இந்த அற்புத லீலையால் மண்ணுலகின் சகல ஜீவராசிகளுக்கும் தாயுமானவர் ஆனார். இப்போதும் ஒவ்வொரு ஆண்டும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள தாயுமானவர் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ 5ஆம் நாள் விழாவில் செட்டிப்பெண் மருத்துவம்
என்ற நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது என்பது விசேஷம். ரத்னாவதியின் வழிவந்த குலத்தினர் இந்த திருவிழாவை இப்போதும் விமரிசையாக நடத்துகிறார்கள். இந்த விழாவில் கலந்து கொள்ளும் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவ மருந்து வழங்கப்படுவதும் விசேஷம். தாயுமானவர் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு திசையில் எழுந்தருளியுள்ளார். பிரம்மாண்டமான சிவலிங்க திருமேனி சுமார் 5 அடி உயரம் கொண்டது. தர்ப்ப ஆசன வேதியன் என்ற பெயராலும் கொண்டாடப்படும் இந்த ஈசனை குழந்தைகள் வழிபட்டால் கல்வியில் மேம்படுவர் என்பதும் ஒரு நம்பிக்கை. அம்பிகை, அகத்தியர், அனுமன், அர்ஜுனன், ராமர், இந்திரன், சப்த ரிஷிகள், கலைமகள், பிரம்மா, ஜடாயு போன்றோர் இங்கு வந்து சுவாமியை வழிபட்டுள்ளார்கள். அப்பரும் சம்பந்தரரும் பாடி தொழுத பரமன் இவர். அம்பாள் மட்டுவார் குழலி சுகந்த குந்தளாம்பிகை என்ற வடமொழியிலும் போற்றப்படுகிறாள். திருச்சி செல்பவர்கள் இன்றும் முதலில் சென்று பார்க்கும் முக்கிய தலமும் இதுவேயாகும். காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் முந்தைய மூத்த தலம் என்று போற்றப்படும் இந்த தலத்தின் தாயுமான சுவாமியையும் அன்னை மட்டுவார் குழலியையும் வணங்கி வேண்டி சகல நலமும் பெறுவோமாக.